ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தூது ரசம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் subscribe பண்ணலான்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க பக்கத்தில் இருக்கிற bell icon click பண்ணி ஆன் option select செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தூதுவளை செடியில் நிறையா முள் இருக்கும் லீஃபை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடய ஸ்டெம் எதுவும் தேவையில்லை லீஃப் மட்டும் கட் பண்ணிக்கோங்க லீஃப்லேயும் பின்னாடி வந்து முள் இருக்கும் அந்த முல்லை எல்லாம் கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறதுக்கு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் முல்லை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரசம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் இது வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போது அதே பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தூது வலையை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கணும் இந்த இலையோட பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு இதையும் ஆற வச்சிடலாம் இது எல்லாமே நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த சீரகம் மிளகு வெங்காயம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா தூதுவளை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குங்க தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு சோலை அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் புளி எல்லாமே செக் பண்ணிக்கங்க எது பத்தலைனாலும் திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ரசம் வந்து லைட்டாக கொதிக்கிறதுக்கு விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ரசம் ஃபுல்லாக நொறை வந்து லைட்டாக கொதிக்கிறதுக்கு ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இந்த ரசம் வந்து நீங்கள் சூப் மாதிரி குடித்தாலும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கூட ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த தூதுவளரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ